நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இன்னும் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, எப்படி யோசிச்சாலும் ஒன்னும் நடக்கிற மாதிரியே தெரியல. என்னக்கா ஒரே புலம்பலா இருக்குது. வா வா சுபா, எல்லாம் விவசாயத்தை நினைச்சுதான். அப்படி என்னாச்சு விவசாயத்துல? இல்ல சுபா, பக்கத்து வயல்காரங்க அமோகமா விளைச்சல் எடுக்கிறாங்க. என் வீட்டு வயல்ல எல்லா உரமும் போடுறேன், எல்லா சத்தும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா மகசூல் கிடைக்க மாட்டேங்குதே. அதை நினைச்சு புலம்ப தான் தோணுது. அப்ப உங்க புலம்பலுக்கு வழி சொல்லதான் நிகழ்ச்சி வருதுன்னு நினைக்கிறேன். என்ன நிகழ்ச்சி வருது எனக்கு புரியலையே. இன்னைக்கு மண் வளத்தை பெருக்க பசுந்தால் உரப்பயிர்களோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி தான் அரியலூர் கிரீடு வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ ராஜ்கலா அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்கக்கா. ஆடு சுபா, இது எனக்கு நல்ல தீர்வா இருக்கும் போல இருக்கே. இரு ரேடியோ ஆன் பண்றேன். மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போ மண் வளம் பெருக பசும் தாள் உரப்பயிர்களின் பங்கு அப்படின்னு பேச போகிறோம். பொதுவாகவே இப்போ வந்து நிறைய இயற்கை முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம விவசாயிகளிடையே வந்துடுச்சு. நிறைய உரத்தை போட்டு இடுபொருள் செலவை ஏற்றிக்கிட்டு மண்ணும் கொஞ்சம் மலடாகுது. இந்த மாதிரி உரத்தெல்லாம் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அது எவ்வளவு பரிந்துரைக்கப்பட்ட அளவோ அந்த அளவில் பயன்படுத்திக்கிட்டு மீதியை வந்து இயற்கை உரங்கள் மூலமாக ஒரு சரிவிகித சத்து அது கொடுக்கணும், மண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நிறைய வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் என்னென்ன, இதன் மூலமாக நாம எப்படி வந்து மண் வளத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் விரிவா விளக்கமா எடுத்து சொல்லுங்களேன். சரிங்க சார். இப்ப வந்து நம்ம விவசாயிகள்னு எடுத்துக்கிட்டாலே மண் வந்து ஒரு முக்கியமான அங்கம். மண்ணுக்குள்ள வந்து பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்னா புதிய தொழில்நுட்பங்கள் முறையிலையும் இதுல பல்வேறு இடுபொருட்களை பயன்படுத்தியும் நம்ம அந்த மண் வளத்தை வந்து இப்ப குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா ரசாயன உரங்களை பயன்படுத்துறோம், பூச்சிக்கொல்லிகள், நோய் மருந்துகள், முக்கியமாக களைக்கொல்லி இதெல்லாம் போட்டு நம்ம மண் வளம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பசுந்தாள் பயிர்களையும் பசுந்தலைகளையும் வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த மண் வளம் வந்து நமக்கு நல்லாவே இருந்துச்சு. இப்போ அந்த மண் வளத்தை நம்ம நாளடைவில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு ரசாயன மருந்துகளை கொண்டு நம்ம குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அந்த மண் வளத்தை நம்ம பாதுகாக்கணும், அது விவசாயிகளுடைய நம்மளுடைய கடமை. இன்னொன்று வந்து விவசாயிகள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பயிர் சுழற்சி முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏன் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கிறது இல்லைன்னா இப்போ ஒரே பயிரையே நம்ம பண்ணிக்கிட்டே போகிறதால அந்த பயிருக்கு தேவையான சத்தை மட்டும் மண்ணிலேருந்து உறிஞ்சிட்டு மற்ற எஞ்சிய சத்தெல்லாம் மட்டுமே மண்ணில் இருந்துடுது. அப்போ வந்து நமக்கு என்னென்னா அந்த பயிருக்கு தேவையான சத்தும் நமக்கு குறைஞ்சி போகுது, அந்த பயிரோட மகசூலும் குறைஞ்சி போகுது. அதனால் விவசாயிகளாகிய நம்ம என்ன பண்ணணும்னா பயிர் சுழற்சி முறையையும் கடைபிடிக்கணும். இதனாலுமே கூட அந்த மண்ணில் ஒரு குறிப்பிட்ட சத்து வந்து குறைஞ்சி போயிடுது. அதனாலதான் நம்ம வந்து இந்த பசுந்தாள் உரங்களை எல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்குல தான் வந்து இன்னைக்கு நம்ம பசுந்தாள் உர பயிரை பத்தி பேச போறோம். இப்போ வந்து நம்ம பசுந்தாள் பயிர்களை பயன்படுத்துறதால பசுந்தாள் உரம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம பசுமையான பயிர் வகை பயிர்களை நம்ம வயல்லையே பயிரிட்டு அதை அப்படியே மடக்கி உழுது மண்ணில் வந்து ஒரு பௌதிக வேதியியல் இயற்பியல் உயிரியல் மாற்றத்தை கொண்டு வர்றது தான் வந்து நம்ம பசுந்தாள் உரத்துடைய மிக மிக முக்கிய பயன்பாடாக இருக்குது. இப்போ மண்ணில் வந்து அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தணும். இப்போ சார் சொன்னீங்க விவசாயிகள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, ரசாயனத்திலிருந்து நம்ம இயற்கை முறைக்கு வரணும்னு. அப்படி உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா மண் வளத்தை முதல்ல பாதுகாக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரசாயன உரங்களை குறைச்சிக்கிட்டு நம்ம இந்த பசுந்தாள் உரங்களை போடணும். அதில் பசுந்தாள் உரங்கிறது அந்த ரெண்டு வகை இருக்குது, பசுந்தாள் பயிர் இருக்குது, பசுந்தலைகள் இருக்குது. இப்போ பசுந்தாளுங்கிறது நம்ம வயல்லே நம்ம பயிர் வகையை விதைச்சி அதை மடக்கி உழுது அதில் வந்து நம்ம அங்ககத்தன்மையை மேம்படுத்துறது. இன்னொன்று பசுந்தலை அப்படிங்கிறது வெளியிலேருந்து வெவ்வேறு இடத்துலேருந்து தழைகளை கொண்டு வந்து அந்த வயலில் போட்டு அதை மடக்கி உழுறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த பசுந்தாள் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துறது
பண்ணுறது மூலமாக என்னென்ன மாதிரி நம்ம மண்ணில் வந்து நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அந்த பசுந்தாள் பயிரை விதைச்சி ஒரு 45வது நாள் மடக்கி உலர்ந்துடும். உலகுள்ள மண் வந்து கலர் மண்ணாக இருந்தாலும் அதோடய தன்மையை அது குறைக்கும். இன்னொன்று வந்து அந்த பசுந்தாள் பயிர்களுக்கு வேரில் வந்து நிறைய முடிச்சிகள் இருக்கும். அந்த முடிச்சிகள் வந்து அந்த காற்றில் இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் கிரகித்து தனக்கு வளர்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மீதி உள்ள நைட்ரஜன் சத்தையும் மற்ற பயிர்களுக்கு சேமித்து வச்சு பயிர் சாகுபடி பண்ணக்குள்ள உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று வந்து மண்ணில் வந்து பொலப்பொலப்பு தன்மை. இப்போ ஒரு பயிர் வளருதுன்னா நமக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும். அந்த வேர் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் மண்ணில் இருக்க சத்தை எல்லாம் எடுக்க முடியும். அப்போ மண்ணை வந்து நல்லா பொலப்பொலன்னு ஆக்கி தரும். இன்னொன்று வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரிகளுடைய பெருக்கத்தையும் அதிகப்படுத்தும். காற்றோட்டம் நல்லா இருக்கிறதால மழை நீர் பெஞ்சால போனாலும் அது வடிகாலோட தண்ணியை சேமித்து வைக்க உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று இது மக்கிறதால ஒரு நல்ல பயிர்களுக்கு சத்தாகவும் இருக்கும். இப்போ இதில் பசுந்தாள் பயிர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தக்க பூண்டு சொல்லலாம், சணப்பை சொல்லலாம், கொளிஞ்சி, நரி பயிர், அகத்தி, இதெல்லாமே நமக்கு பசுந்தாள் பயிர்கள். இதில் முக்கியமாக வந்து தக்கை பூண்டு. இப்போ விவசாயிகள் எல்லாருமே வந்து சம்பா பருவத்தில் நாற்றங்கால் விடுறதுக்கு இருப்பாங்க. சில மாவட்டங்களில் வந்து பின் சம்பா நட வயலில் இருப்பாங்க. முக்கியமாக இந்த சேற்று உழவு பண்ணுறவங்க தக்கை பூண்டை பயன்படுத்துறது மிக மிக அவசியம். இது எல்லாமே நம்ம பழங்காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தியது தான். இப்போ ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கிறோன்னா, விவசாயிகளுக்கு அந்த சரியான நேரத்தில் தரமான விதை கிடைக்காம இருக்கிறது தான் குறைபாடு. இல்லைனா விவசாயிகள் வந்து தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ வந்து இந்த பசுந்தல்ல தக்கை பூண்டு அப்படிங்கிறத, இப்போ நெல் நம்ம நடவுக்கு நாற்று விடுவோம். அந்த நாற்று விடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நடவு வயலில் ஒரு உழவு ஓட்டிட்டு, குறுக்கு நடுக்குமா ஒரு ஓட்டிட்டு, ஒரு 10 கிலோ விதைய நம்ம விதைச்சி விட்டுணும். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ விதை போதுமானது. அதை நம்ம விதைச்சிட்டு, இந்த தக்கை பூண்டுங்கிறது மேக்சிமம் வந்து எல்லா மண்ணுக்கும் ஏற்றது. இந்த சேற்று உழவுக்கு மிக மிக நல்லது. ஏன்னா நம்ம நெல் வயலுங்கக்குள்ளே நமக்கு தழை சத்து அதிகம் தேவைப்படும். அதனால் இது பண்ணோம். இந்த தக்கை பூண்டு வந்து தண்ணியையும் தேக்க இருந்தாலும் நல்லா தேங்கி வளரும், வறட்சியையும் தாங்கி வளரும். அதனால் நமக்கு அது மகசூலோ இல்லை நல்லா வளராதோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. இன்னொன்று வந்து அதுக்கு வந்து நம்ம பாசனம் இருக்கும் கண்டிப்பாக நெல் வயலுங்கக்குள்ளே. அதனால் விதைச்ச 3வது நாள் ஒரு தண்ணி, அப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு 45வது நாளெல்லாம் பூ வந்துடும். அப்போ அந்த பூ வந்த உடனே அது காய் விடக்கூடாது. காய் விட்டோம்னா சத்து வந்து காய்க்கு போகும். அதனால் நம்ம தலை சத்துக்காக பண்ணுறோன்னா அந்த பூ நேரத்தில் மடக்கி உழுதுணும். மடக்கி உழுதும்னா, இப்போ நம்ம நெல் நாற்று விடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நடு வயலில் தக்க பூண்டை போடுறோம். நம்ம நெல்லை மேக்சிமம் விவசாயிகள் என்ன பண்ணுவோம், 35 நாள் நாற்றை தான் எடுத்து நடுவோம். அப்போ நமக்கு இங்கே 45 நாளில் மடக்கி உழுதுறோம், நடவு வயல் நமக்கு தயாராகிடும். இதில் வந்து இந்த தக்க பூண்டை இது மாதிரி நம்ம மடக்கி உழுகிறதால நமக்கு வந்து ஒரு 10 டன் தலை சத்து கிடைக்குது. 10 டன் ஏன்னா அந்த தண்டோட ஏக்கருக்கு 10 கிலோ விதை போடுறோம். 10 கிலோ விதை தான் போடுறோம். 10 டன் கிடைக்குது. ஆமா, 10,000 கிலோ அதோட ட்ரை மேட்டர்னு சொல்லுவோம், தலை இருக்கும். மடக்கி விடுறோம். அதை ஏன் நம்ம பூக்குறதுக்கு மேல விடக்கூடாதுன்னா, அந்த தண்டெல்லாம் தடிமன் ஆச்சுன்னா நம்ம உழவு அதை மடக்கி ஓட்ட முடியாது. அங்கங்க அப்படியே குச்சி குச்சி குச்சியா இருந்துடும். அதனாலதான் அது இளம் தண்டிலேயே பூவோட சேர்த்து நம்ம மடக்கி விடுறோம். அப்போ நமக்கு 10 டன் தகை சத்து அங்கே இருக்கக்குள்ள நம்ம விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுவோம், தொழு உரம் போடுவோம். அடியில் 5 டன் தொழு உரம் போடுவோம். தொழு உரமே கிடைக்கலனாலும் இந்த பசுந்தாள் பயிரை பண்ணினோம்னா நம்ம அந்த தொழு உரத்துக்கு பதில் இதை பயன்படுத்தலாம். இந்த தக்கை பூண்டில் மட்டும் 3.5% தலை சத்து இருக்கு. அப்போ விவசாயிகள் நம்ம தகை சத்துக்காக யூரியா போடுறத நமக்கு 60-70% குறைச்சிக்க முடியும். இதனால் செலவும் குறையுது, நமக்கு உர செலவு குறைஞ்சிது. இன்னொன்று வந்து இதில் வந்து மணி சத்து இருக்கு, சாம்பல் சத்து இருக்கு. மண்ணில் கிடைக்காம இருக்கிற சாம்பல் சத்தை பயிருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அங்ககத்தன்மை, கரிமத்தன்மை, அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அந்த கரிமப்பொருள் தன்மையும் அதிகப்படுத்தும். இது மக்கக்குள்ளே விடுற ஆல்கலாய்டு மூலமாக நோய் பூச்சி இருக்குது மண்ணில் இருந்தாலும் அதை சாகடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த தக்கை பூண்டு நம்ம வந்து நெல் வயலுக்கு, நெல் நடவுக்கு முன்னாடியே நம்ம போடுறது மூலமாக விவசாயிகளுக்கு வந்து உர செலவு குறையும். இன்னொன்று வந்து மண்ணும் நல்ல பொலப்பொலப்பு தன்மையாக இருக்கும். அடுத்தது வந்து சணப்பை. சணப்பை வந்து நம்ம மணல் சார்ந்த பகுதிக்கு போடலாம். அதுவும் வந்து ஏக்கருக்கு 10 கிலோ தான் நம்ம விதைக்க போகிறோம். விதைச்சி அதே இதில் பூக்குற நேரத்தில்
அதை மடக்கி உழுதுட்டு நம்ம வந்து அடுத்த பயிர் நம்ம பண்ணினோம்னா அதுக்கு தலை சத்து வந்து நம்ம மண்ணில் இருக்கும். அதனால தான் விவசாயிகளை என்ன பண்ண சொல்கிறோம்னா, மண் பரிசோதனை பண்ணிக்கிங்க. நம்ம மண்ணில் வந்து தலை சத்து அளவு எவ்வளோ இருக்குது, மணி சத்து அளவு எவ்வளோ இருக்குது, சாம்பல் சத்து அளவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மணல் சார்ந்த பகுதியெலாம் சணப்பை கொளிஞ்சி கொளிஞ்சிலாம் வந்து சேர்த்துக்கும் போடலாம். ஏன்னா அது வந்து பண்ணக்குள்ள நமக்கு அந்த தலை சத்தோட தக்கைப்பூண்டு கொளிஞ்சி இதெல்லாம் போடக்குள்ள இன்னுமே நமக்கு வந்து கரிம பொருளோட தன்மை வந்து அதிகமாகும். சணப்பையும் அதே மாதிரி 45வது நாள் பூக்கும்போது மடக்கி உழுது மடக்கி உழுதுறோம். சில பேர் வந்து ஆனால் அது கொஞ்ச நாள் விட்டு அதை வந்து ஒரு சணல் தயாரிக்கிறதுக்கு கூட அதை வச்சுக்கிறாங்க. அதையும் பயன்படுத்தலாம். அந்த நார் நம்ம தண்டை நல்லா வளர விட்டுட்டோம்னா அதில் வந்து நார் எடுத்து நம்ம கயிறு திரிக்க. அப்போ வந்து இது வந்து மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படாது, அது வேற ஒரு தொழிலுக்கு உபயோகப்படலாம். உபயோகப்படும். ஆனால் அது தேவை இருக்காமா, அது மாதிரி பண்ணலாமா, அது ஒரு தொழிலாக செய்ய முடியுமா? கண்டிப்பாங்க சார். கயிறு திரிக்கிற இது வந்து நல்ல தொழில்நுட்பம் தான். அது வந்து நாளடைவில் வந்து விவசாயிகள் வந்து விட்டுட்டாங்க. இன்னுமே வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உடையார் பாளையம் கிராமத்தில் ஒரு 2-3 குடும்பங்கள் வந்து கயிறு திரிக்கிறாங்க. அந்த திரிச்சு அந்த அது மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குங்க சார். ஒரு 45வது நாள் அதை வந்து மடக்கி விடாத அப்படியே விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் கழிச்சு அது வந்து கயிறு திரிக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில் அது 100-120 நாளுக்குள்ள பராமரிப்பு பண்ணணுமா? அதுக்கு பராமரிப்பு இதை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம பசுந்தாள் உர பயிர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூக்குற நேரமும் அந்த காய் பிடிக்கிற நேரத்துக்கும் நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அது கொஞ்சம் வளமா வரும். இதற்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, விதை உற்பத்தியில இறங்குறவங்களா வந்து டிசம்பர் ஜனவரியில உகந்த மாசம் விதை உற்பத்தி செய்து விற்கலாம். ஏன்னா விதை வந்து சில சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது சொல்றாங்க, அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், இந்த விதை உற்பத்தி வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு தொழிலாவே எடுத்து செய்யறாங்க சார். டன் கணக்கில் உற்பத்தி பண்றாங்க. இப்ப நம்ம அரியலூர் மார்கழி மாசத்துல அது துவங்கி செஞ்சிடணுமா? ஆமாங்க சார், டிசம்பர் மாசத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து 150வது நாள் ஹார்வெஸ்டுக்கு வந்துடும். சரிங்க. இதுல பராமரிப்பு செலவுங்கிறது கிடையாது. ஒரு 4-5 தண்ணி மட்டும் கரெக்டான நேரத்தில். 50 ரூபாய் கூட வித்துது அப்படின்லாம் சொன்னாங்க, இப்ப எப்படி மேடம் இருக்கு வேலை? இப்ப வந்து 80 ரூபாய் போகுதுங்க சார். 80 ரூபாய் விவசாயி ஒரு தொழிலாவே செஞ்சு டன் கணக்கில் கொடுக்கறாங்க. இந்த வருஷம் வந்து நமது கிரீடு வேளாண் அறிவியல் மையத்துல முக்கிய செயல்பாடுகள்ல ஒன்றான முதல்நிலை செயல் விளக்கத்தில் நாங்கள் தக்கை பூண்டு விதை உற்பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு 10 விவசாயிக்கு செஞ்சோங்க சார். அதில் கோடாலி கருப்பூர் கிராமத்தில் மின்மினி ராஜன் அப்படிங்கிற விவசாயிக்கு ஒரு 10 கிலோ விதை வெளியிலேருந்து வாங்கி இதை விதை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம ஃபார்ம்லையும் 1 ஏக்கர் வந்து விதை உற்பத்தி செஞ்சோம். அப்படி செஞ்சதில் வந்து நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோங்க சார், உழவு தான் ஓட்டணும். ஓட்டிட்டு விதையை போட்டுட்டு 3வது நாள் தண்ணி, அப்புறம் அடுத்தடுத்து என்னென்னா ஒரு 10 நாளில் மழை கிடச்சிது. அடுத்தது வந்து அந்த காய் பிடிக்கிற தருணம் மட்டும் கொஞ்சம் நமக்கு சாறு உறிஞ்சும் பூச்சியோடைய தாக்கம் இருந்துச்சு. அந்த சமயம் வந்து வேப்பெண்ணெய் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். 150வது நாள் ஹார்வெஸ்ட்டு. முன்ன அறுவடைக்கு கூட விவசாயிகள் வந்து தயங்கினாங்க. இப்போ நாங்கள் விதை உற்பத்தின்னதுமே இதெல்லாம் போட்டுருவோம், அதை அறுவடை பண்ணது. முன்னெல்லாம் துவரை சாகுபடி பண்ணுவாங்கங்க சார். துவரையை வந்து அறுத்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அதை தட்டி எடுப்பாங்க. அதையே நாங்கள் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் இதை வந்து விதை உற்பத்தி பண்ண சொன்னால் எங்களுக்கு அறுவடை பண்ணி வேலையாட்கள் கூலியே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நம்ம வேளாண் அறிவியல் மையம் என்ன பண்ணோங்கன்னா, நம்ம நெல் அறுவடை மிஷின் இருக்குங்களேங்க சார், அதை வச்சு அதை அறுவடை பண்ணி காட்டி அதுக்கு ஒரு 50 விவசாயிகளை கூப்பிட்டு இந்த மாதிரியும் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு அறுவடை பண்ணி நெல் அறுவடை மாதிரியே நெல் அறுவடை மாதிரியே என்ன ஒன்று நம்ம வந்து நாள் கடந்துடக்கூடாது சார். அந்த 150 நாள்னா 150 நாள். ஏன்னா தண்டு வந்து தடிமனானா அந்த நெல் அறுவடை மெஷின்லேயே போய் மாட்டுது. அந்த நேரத்தில் செய்யணுன்றீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வளங்கும் கிசான் வாணி. மண்வளம் பெருக பசுந்தாள் உரப்பயிர்களின் பங்கு, இதை பற்றி அரியலூர் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் A.RAJKALA அவங்க அருமையான தகவல்லாம் சொல்லிட்டு வராங்கம்மா. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, மண்ணில் உள்ள அங்ககத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு பசுந்தாள் உரம் தான் சிறப்பான வழியாமே. ஆமாங்க்கா, அது கூடவே தக்க பூண்டு சணப்பை இதோட பங்களா பற்றி கூட சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த பசுந்தாள் உரத்திலிருந்து விதை உற்பத்தி கூட பண்ணலாமா? வாங்கக்கா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வா கேட்போம்.
அடுத்தது கொளிஞ்சி பத்தி சொல்லுங்களா? கொளிஞ்சி வந்து ஒரு நல்ல பசுந்தாள் பயிர். அது வந்து ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதையில நம்ம விதைச்சு விட்டுட்டு அதையும் நம்ம வந்து நீர் பாசனம் மட்டும்தான் நம்ம பண்றோம். நீங்க மண் ரகம் சொன்னீங்க, இப்ப வந்து தட்டை பூண்டு அப்படின்னா அது வந்து நல்ல சேத்து உழவுக்கு பயன்படும் அப்படின்னு. சனப்பைனா மணல் சாரியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மண்ணுக்கு வந்து சனப்பை பயன்படுத்தலாம் சொன்னீங்க. கொளிஞ்சி வந்து அது மாதிரி ஏதாவது, இது வந்து ஒரு வண்டல் கலந்த களிமண் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்க சார், அந்த மண்ணுக்கு நம்ம பயன்படுத்தி 8 கிலோ போதும். 8 கிலோ போதும் சார், ஹெக்டருக்கு 20 கிலோ, ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. எந்த பயிர் பண்ணாலுமே வந்து விதை நேர்த்தி மட்டும் நம்ம பண்ணிடணும். ஏன்னா அந்த கண்டிப்பாக பண்ணுங்க சார், ட்ரைக்கோடர்மா கொண்டு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற மாதிரி விதை நேர்த்தி பண்ணி. கஞ்சி இதுக்கு வேணாங்க சார், இது பவுடர் பூஞ்சான கொல்லி. நம்ம வந்து உயிர் உரம் வந்து அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா, அதுக்கு மட்டும் 6 அரிசி கஞ்சி போதுங்க சார். இது கலந்து வச்சா, கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து நம்ம ஒரு மணலோடையோ இல்லை எருவோடையோ, ஏன்னா கொஞ்சம் விதை வந்து சின்னதாக இருக்கிறதால, ஏன் மணல் எரு கலக்குறோம்னா விதை வந்து ஈவனாக போய் விழும், இல்லைன்னா ஒரே இடத்துல கொட்டிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் அதோட சரியான இடைவெளியில் விழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மணலோ இல்லை எருவோ கலந்து நம்ம அதை விதைக்கிறோம். விதைச்சிட்டு பண்ணுறக்குள்ள நமக்கு வளர வளர நோய் எதுவும் வராது, பூஞ்சானங்கள் வராது. இப்போ நம்ம மண் வளத்தை பாதுகாக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தக்க பூண்டாக இருக்கட்டும், சனப்பையாக இருக்கட்டும், எந்த மண்ணிலையும் இப்போ தரிசு நிலமாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து இப்போ ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் அதில் சாகுபடியே பண்ணியிருக்க மாட்டாங்க, திரும்ப வந்து அந்த வயலில் நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க இந்த மாதிரி பசுந்தாள் பயிர்களை ஃபஸ்ட்டு 2-3 தடவை போட்டு அந்த மண்ணை வந்து எப்படி வந்து மலட்டுத்தன்மையாக இருக்க மண்ணை ஒரு நல்ல வளமான மண்ணாக மாற்றணும்னா இந்த மாதிரி தக்கப்பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி, இன்னும் பயிர் வகைகள்லாம் இருக்குது, தட்டைப்பயிரெலாம். இன்னொன்றுமே வந்து சார், மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 20 தாவரங்கள் பயிர்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயற்கை விவசாயத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது சார். அந்த 20 என்ன அப்படின்னா, 5 தானியம், 5 பயிர் வகை, 5 எண்ணெய் வித்து, 5 பசுந்தாள் பயிர். அப்போ 5 x 20, அந்த 20 பயிர்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொன்றிலையும் 8-8 கிலோ மாதிரி நெருக்கமாக, அதை தான் பல தானிய பயிர் சாகுபடின்னு சொல்லுவோங்க சார். அதை நம்ம சாகுபடி பண்ணிவிட்டு ஒரு 120 நாள் எல்லாமே ஈவனாக பூ பூத்துருக்கோம். அப்போ அதை மடக்கி உழுதுட்டாங்கன்னா அந்த மண் வந்து எவ்வளோ தரிசாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல வளமான மண்ணாக மாறிடும். இன்னொன்று வந்து அந்த மண்ணில் கோரை பிரச்சனை, களை வந்து அதிகமாக விவசாயிகளுக்கு கோரை வந்து அதிகமாக இருக்கும், அந்த கோரை பிரச்சனையையும் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். கொளிஞ்சியை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி 45வது நாள் பூக்குமா, 45வது நாள் அதை வந்து மடக்கி விடணுமா? ஆமாங்க சார், அதே தான் பசுந்தாள் பயிர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 45வது நாள்லேயே வந்து மடக்கி உழுதுணும். அதை வந்து நம்ம மேலே பூவுக்கு அப்புறம் போனோம்னா நமக்கு அதோட சத்து அளவு குறையும். அதனால தான் நம்ம பூ பூக்குற நேரத்திலேயே மடக்கி உழுதுட்டு நம்ம வந்து விவசாய அடுத்த பயிருக்கு போயிடணும் சார். அகத்தியை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து 1 ஏக்கர் ஃபுல்லாக போட முடியாது, வரப்பில் போட்டுக்கணும். உடைச்சிட்டு வந்து நம்ம அந்த தலைகளை நம்ம இப்ப நடவு வயல்ல நம்ம இதை போட்டு ஓட்டிடுறோம், திரும்ப வந்து இந்த வேப்ப இலை, புங்க இலை, அகத்தி இலை, இந்த கொடி பூவரசுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இலைகள் எல்லாம் உடைச்சிட்டு வந்து அங்கங்க போட்டு வச்சு திரும்ப அதை அப்படியே மடக்கி உழுதோம்னா அதோட தலை சத்து வந்து நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். அப்ப நமக்கு பயிருக்கு வந்து யூரியா அளவை வந்து குறைச்சிக்க முடியும். இப்ப நவதானியங்களை பத்தி சொல்லும் போது ஒரு 4 வகையான விஷயங்கள், அதுல ஒவ்வொன்றுலயும் 5-5 எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப எண்ணெய் வித்து விதைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லலாங்க? எண்ணெய் வித்துனா இப்ப நிலக்கடலை இருக்குங்க சார், எள்ளு, ஆமணுக்கு, சூரியகாந்தி, அந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த கடுகை யூஸ் பண்ணிக்கலாங்க சார். சரி, அதே மாதிரி அடுத்தது வந்து, அடுத்து இப்ப தானியம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சோளம், வெள்ளை சோளம் சொல்லுவாங்க இல்லையா சார், சோளம், இந்த மக்கா சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி கூட சிறுதானியங்கள்லயே சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். ஆனா இது எல்லாமே எத்தனை, ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ தேவைப்படுங்க? ஒவ்வொன்றுலயும் வந்து நம்ம ஒரு 2 கிலோ எடுத்துக்கணுங்க சார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ. ஆமாங்க சார், ஏன்னா இது வந்து பல தானியங்களும் நெருக்கமா வளரும் சார், சின்ன தாவரமும் வரும், பெரிய தாவரமும் வரும், எல்லாத்தையும் ஒன்னா கலந்து தெளிச்சு விட்டுலாம். கலந்து தெளிச்சு விடக்குள்ளதான் நமக்கு வந்து என்ன பண்ணா, இந்த களையை வளரவே விடாது, நல்லா நெருக்கமாக விளைச்சி விடுறதால களைகளை வளர விடாது. அதை நம்ம மடக்கி உழற மூலம் நமக்கு வந்து எல்லா விதமான சத்துமே நமக்கு அங்கே உள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அது இதே மாதிரி ஒரு 45 நாள் ஆகுமா இல்லை அதிகமான நாட்கள் ஆகும்? அது வந்துங்க சார், இப்போ நமக்கு அங்கங்கே ஒரு சில பயிர்கள் வந்து பூக்க ஆரம்பித்த உடனேயுமே நம்ம மடக்கி வந்துடலாம், ஒரு 50வது நாள் கூட மடக்கி வந்துடலாம்.
மேக்சிமம் வந்துடும் சார். எல்லாமே வந்து எல்லா பயிருமே வந்து அந்த 40-45 பூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மடக்கி உழுதுறலாம். இப்போ பசுந்தழை உரங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அகத்தி பற்றி சொன்னீங்க, அது வந்து பொதுவாக வந்து வரப்பில் வச்சுக்கிறது நல்லதா, நிலத்தை ஒட்டி வச்சுக்கிறது நல்லதா, இல்லைனா தள்ளி வச்சுக்கிறது நல்லதா, எப்படிங்க? இப்போ நம்ம வரப்பில் போட்டுக்கலாங்க சார். இப்போ ஒரு நெல் வயல் இருக்குது அப்படின்னா அதில் வரப்புங்களில் அகத்தி, கிளைரிசீடியா, அதெல்லாம் வந்து மாட்டுக்கும் தீவனமாக இருக்கும். அதில் உள்ள தலைகளை நம்ம வந்து பசுந்தழை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேம்பு, வேம்புலலாம் ஒரு கிளையிலேயே நமக்கு 200 கிலோ தலை கிடைக்கும். அப்படிங்குள்ள அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம சேர்த்து வயலில் போட்டு உழுதோம்னா வேம்புலாம் வந்து கசப்புத்தன்மை இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு வயலுக்கும் வந்து வேப்ப முன்னாக்கு போடுங்க, ஏன்னா மண் மூலமாக வரக்கூடிய அந்த பூச்சிகளை பூஞ்சானங்களை நம்ம கொல்லும் அப்படின்னு. அதுக்கு இந்த தலையலை, வேப்பந்தலை, புங்க இலையெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இந்த நோய் பூச்சி பிரச்சனைங்கிறது மண்ணிலேயே நம்ம அழிச்சிடலாம். நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் பற்றி. இது வந்து ஒரு முறை இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 4-5 வகையான பசுந்தாள் உரப்பயிர்கள் சொன்னீங்க, எல்லாத்தையும் கலந்து பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒன்று இந்த முறை பண்ணிவிட்டு அடுத்த முறை வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாமா? ஒவ்வொன்று பசுந்தாள் பயிரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணணுங்க சார். பசுந்தலை தான் வந்து நம்ம எல்லா தலையும் போட்டு உழவு பண்ணலாம். பசுந்தாளுக்கு வந்து தக்க பூண்டு போடுறோன்னா தக்க பூண்டு மட்டும் 1 ஏக்கர் ஃபுல்லாக போட்டு மடக்கி உழணுங்க சார். அடுத்த வாட்டி வேணால் வேற அதுக்கு பிறகு சனப்பை போட்டு அந்த மாதிரி உழவு பண்ணிக்கலாங்க சார். மேக்சிமம் விவசாயிகள்ட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, கோடை காலத்தில் நிலங்கள்லாம் சும்மா தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பயிர்கள் எங்கே பசுந்தாள் பயிர்கள் இருக்கோ விதைச்சி விட்டுட்டா அது அடுத்தடுத்த மழைக்கு அவங்களுக்கு நீர்ப்பாசனமே இல்லைனாலும், இப்போ ஒரு சில பயிரெலாம் வந்து அவங்க மானாவாரியாக பண்ணுறாங்களே அந்த மாதிரி இது வறட்சியை தாங்கிக்கிட்டு வளரும். என்ன ஒன்று நமக்கு கொஞ்சம் நீர்ப்பாசனம் கொடுத்தோம்னா 40 நாளில் பூக்கும். வானம் பார்த்த பூமி மாதிரி மழை தண்ணியை பற்றி தான் வளரும் அப்படின்னா ஒரு 50வது நாள் போல் அதோடைய வளர்ச்சி இருக்கும். நம்ம அப்போ மடக்கி ஒதுக்கலாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் 2 போகம் பண்ணுவாங்க, குருவையும் பண்ணுவாங்க, சம்பாவும் பண்ணுவாங்க, 2 நேரத்துலையுமே அதை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாங்க சார். அதாங்க சார் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நாற்று விட போகிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடவு வயலில் அவங்க விதைச்சிட்டு, குருவையாக இருந்தாலும் சரி சம்பாவாக இருந்தாலும் சரி, அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உர செலவு கடுமையாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க சார். எப்படி இருக்குங்க பொதுவா விவசாயிகள் இதை பண்றாங்களா? நீங்க நிறைய களத்துல போய் பாக்குறீங்க, நிறைய இடங்களுக்கு போறீங்க, நிறைய விவசாயிகளை சந்திக்கிறீங்க, இது வந்து தொடர்ந்து செய்யறாங்களா, எப்படி இருக்கு? அதாவது சார், இப்போ டெல்டா மாவட்டம்னு சொல்லி இப்போ நான் எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் ஒன்றியம் வந்து ஆற்றுப்பாசனத்தில் நெல் சாகுபடி பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்துங்க சார் 100-120 பேராவது இந்த தக்க பூண்டை விதைக்கிறாங்க சார். நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். நாங்கள் ஆனால் அவங்கள விதை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல விதை கிடைச்சி போட்டுடுறாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு விதை கிடைக்கிறதில்ல. அவங்க நம்ம இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் நாற்று விட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் போடுங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு விதை கிடைக்காதால தான் அதை போடாம இருக்கு. நிறைய அந்த சமயத்துல கிடைக்க மாட்டேங்குது, விலையும் அதிகமாயிடுது இல்லையா, பொதுவா அந்த கடைசி நேரத்துல நிறைய பேர் தேடி போகும்போது கஷ்டமா இருக்கு. ஆமா, இப்ப நம்ம இப்ப இந்த முதல்நிலை செயல் விளக்கத்துல ஒரு திட்டமா நம்ம கேவிகேல ஃபார்ம்ல 1 ஏக்கர் போட்டிருந்தோம், அதுல ஒரு 400 கிலோ எடுத்தோங்க சார். சம்பா நெல் விவசாயம் பண்றவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போறாங்க. நம்ம கேவிகேல 60 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோங்க சார். ஆனா பொதுவா அந்த 120 பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து செலவு குறையுது, மகசூலும் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அதோட பயன்பாடு நல்லாவே தெரியுதுங்க சார். தெரியுது, வித்தியாசம் உணர்றாங்க சார். அதை பார்த்துட்டு மற்றவங்களும் இது செய்யறது நல்லது. ஆமாங்க சார். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை, கொஞ்சம் அந்த விதை வாங்கும் போது கொஞ்சம் செலவு இருக்கும். அது 80 ரூபான்னு சொல்றீங்க கிலோ, அப்ப மட்டும் ஒரு செலவு இருக்கும். அது வந்து யூரியா செலவு குறைச்சிக்கும். அது கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா வரும்ன்றீங்க. குறைச்சிருங்க சார். சரி, ஆனா இப்ப வந்து நம்ம விதை உற்பத்திக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் துவங்குறது அது நல்லது அப்படின்னு, டிசம்பர் மாசம் பண்ணலாம் விதை உற்பத்திக்கு அப்படின்னு. அறுவடை முடிந்த பிறகு ஆரம்பிக்கலாமா, அதுல ஏதாவது சிக்கல்? இப்ப நம்ம நெல்லு சம்பா போடுறாங்க சார், இப்ப தை மாசம் தான் அறுவடை பண்றாங்கன்னா அவங்க போடலாம். ஏன்னா நமக்கு அது தைக்கு அப்புறம் அதிக மழை வந்து அவங்களுக்கு ஒன்றும் சேதம் பண்ண போகிறது கிடையாது. அதனால அறுவடை முடிச்சுட்டு போடலாம், தை மாதம் கூட துவங்கி அந்த விதை உற்பத்தியை செஞ்சு அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க பண்ணுறவங்க குறுவை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். அடுத்து அவங்க ஆடிப்பட்டம் ஜூன்ல வந்து நாத்து விடுவாங்க குருவைக்கு, அதுக்கு சரியா இருக்கும். அப்ப அவங்க அந்த பட்டத்துல பண்றவங்க குருவை விவசாயிகளுக்கு விதையை வந்து விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆலோசனைகளை வழங்க வேளாண் அறிவியல் நிலையங்கள் தயாரா இருக்கு, கண்டிப்பா மக்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய கைபேசியான நேயர்களுக்கு சொல்லுவோம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் நினைவுபடுத்தி இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது பாரம்பரியமா பரம்பரையா நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுதான். ஆனா ரசாயன உரம் அப்படின்றது ஒண்ணு எளிதா கிடைக்கும்
விளைக்கும் போது இது தேவையில்லையோன்ற மாதிரி நம்ம அந்த பழக்கத்தை கொஞ்சம் கைவிட்டுட்டோம். அதனால நினைவுபடுத்தி இருக்கிறீங்க, அதுவும் வரிசை கிரமமா அதை அழகா எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கூட சந்தேகம் இருக்கும் நம்ம விவசாயிகளுக்கு, உங்களுடைய கைபேசி என சொல்லிடுவோம், அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, முனைவர் ஏ ராஜ்கலா அவங்களுடைய கைபேசி எண் 96 55 92 65 47. மீண்டும் ஒரு முறை, முனைவர் ஏ ராஜ்கலா அவங்களுடைய கைபேசி எண் 96 55 92 65 47. நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். என்ன ரேவதியக்கா, மண்வளத்தை பெருக்கணுமேனு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய வழி கிடைச்சிருக்கு போல இருக்கே. அதுல சந்தேகம் என்ன சுபா? அதான் அடுக்கடுக்கா அத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்களே. ஆமாக்கா, பசுந்தால் உரப்பயிர்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி அரியலூர் கிரீடு வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ ராஜ்கலா அவங்க சொன்னதுல எனக்கு நல்லா மனசுல பதிஞ்ச விஷயம் இந்த பசுந்தழை உரங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான். ஆக மொத்தத்துல என்ன மாதிரி ஒன்ன மாதிரி இருக்கிற அத்தனை விவசாயிக்கும் பயன்படுறாப்புல நிறைய விஷயங்களை கேட்டு சொல்லிட்டாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார். சுபா, உண்மைதான்க்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.